நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ என்னடா ஒரு புது கெட்டப்பில் இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஸோ ஆமாங்க, ஸோ இப்போ வந்து நான் பேங்காக் சிட்டியில் இருக்கேன். பேங்காக் சிட்டியில் இருந்து இன்றைக்கி நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து வியட்நாம் நாட்டுக்கு வந்து போகிறோம். ஸோ என்னடா திடீர்னு வியட்நாம் கிளம்பிட்டேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஸோ இந்தியாவுக்கு நம்ம போயிட்டு இந்தியா ட்ரிப் முடிச்சுட்டு, ஸோ இந்தியா ட்ரிப் முடிச்சுட்டு வந்த கையோட இன்றைக்கி வந்து ரெண்டாவது நாள் மணி காலையில் வந்து 6:30 ஆகுது. ஸோ 6:30 மணிக்கே நம்ம வந்து வியட்நாமுக்கு வந்து கிளம்பியாச்சு. நம்மளுடைய ஃப்ளைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10:50 தான். பட் வந்து ஒரு சின்ன ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம கிளம்பியாச்சு. வியட்நாமில் நிறைய இடங்களை வந்து நம்ம தாய்லாண்டில் பார்த்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்ட் குறிப்பாக வந்து ஒரு முக்கியமான ஒரு 2-3 சிட்டி வந்து நம்ம வியட்நாமில் கவர் பண்ண போகிறோம். சரி வாங்க, டாக்ஸி புக் பண்ணியிருக்கேன், வந்தோடனே கிளம்பலாம், போய்கிட்டே பேசலாம். ஓகே, இப்போ நம்மளோட டாக்ஸி வந்து வந்துருச்சு. ஸோ இந்த டாக்ஸியில் தான் நம்ம வந்து போகிறோம். இது வந்து நான் வந்து போல்ட் ஆப் அண்டு கிராப் ஆப் யூஸ் பண்ணி வந்து நான் வந்து புக் பண்ணியிருந்தேன். மோஸ்ட்லி வந்து போல்ட் ஆப் தான் வந்து பேங்காக்கில் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த டாக்ஸியில் தான் நம்ம வந்து போகிறோம். இந்த டாக்ஸி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து கொரோலா அல்டிஸ் இந்த மாடல். இது வந்து இப்போ நம்ம வந்து ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்டுக்கு வந்து வந்துட்டோம். ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்டில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ரீஎன்ட்ரி வந்து எடுக்கணும். ரீஎன்ட்ரி எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது தாய்லாந்து நாட்டில் லீகலாக விசா போட்டு வசிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நாட்டை விட்டு நம்ம வெளியில் போனோம் அப்படின்னா திரும்ப நம்ம உள்ளே வர்றதுக்கான அந்த பெர்மிட் அது. ஸோ அது வந்து நம்ம மல்டிபிள் என்ட்ரியும் எடுக்கலாம், சிங்கிள் என்ட்ரியும் எடுக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ சிங்கிள் என்ட்ரி தான் எடுக்க போகிறேன். ஏன்னா இந்த வருஷத்தில் வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு என்ட்ரி வந்து நான் உள்ள இந்தியாவுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் எனக்கு சிங்கிள் என்ட்ரி போதுமானது, வெறும் 1000 தாய்லாண்டு பாட்டுகள் தான். ஸோ இப்போ நான் குயிக்காக போயிட்டு அந்த ப்ராசஸை முடிச்சுட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ வந்து குயிக்காக வந்து செக்இன் வந்து இப்போ நான் போட போகிறேன். ஸோ செக்இன் போட்டால் மட்டும்தான் என்னால் உள்ளே போயிட்டு ரீஎன்ட்ரி பெர்மிட் வந்து வாங்க முடியும். ஸோ இங்கே வியட் ஜெட் அப்படிங்கிற இந்த ஏர்லைனில் தான் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டிக்கெட் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த வியட் ஜெட்டில் வந்து நேராக வந்து நம்ம வந்து வியட்நாமுக்கு வந்து போகிறோம். ஸோ ஏர்போர்ட் வந்து மார்னிங்கே வந்து செம க்ரௌடாக வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்க்குறதுக்கே வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட் அப்படின்னாலே ஸோ ஒரு நம்ம இந்து மதம் சம்மந்தமாக ஒரு முக்கியமான விஷயம் வந்து உள்ளே இருக்குது, நம்ம போயிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து செக்யூரிட்டி செக் வந்து நம்ம முடிச்சாச்சு. செக்யூரிட்டி செக்கில் வந்து எப்போவுமே நம்மளை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த கேமரா பேக் இருக்கிறதுனால செக்யூரிட்டி ஸ்கேனிங்லேருந்து தனியாக ஒரு ரேக் போயிடும். ஸோ அந்த ரேக்கிலேருந்து நம்மளுடைய பேக்கை வந்து தனியாக செக் பண்ணுவாங்க எப்போவுமே. ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இன்றைக்கி. இது வழக்கமாக நடக்கிறது தான் எல்லா ஏர்போர்ட்லேயுமே. நம்மகிட்ட வந்து இந்த கேமரா வ்ளாகிங் செட் எல்லாமே இருக்கிறதுனால ஸோ எப்போவுமே ஒரு அடிஷ்னல் செக் நம்ம பேக் எப்போவுமே இருக்கும். ஓகேங்க, இப்போ வந்து வெற்றிகரமாக நம்ம வந்து ரீஎன்ட்ரி பெர்மிட் வாங்கி இமிக்ரேஷன் செக் முடித்து இப்போ நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்கோம். ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட் அப்படின்னாலே வந்து ரொம்ப ரொம்ப வந்து பிரசித்தி பெற்ற ஒரு காட்சியை வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இங்கே பாருங்கள், எனக்கு பின்னாடி தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எனக்கு பின்னாடி தான் இருக்குது. அந்த காட்சி என்ன அப்படிங்கிறத வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் அந்த காட்சி எவ்வளோ பெரிய ஒரு அருமையான காட்சின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்து மத புராணங்களில் வரக்கூடிய தேவர்களும் அசுரர்களும் வந்து பார்க்கடலை கடையக்கூடிய ஒரு அருமையான காட்சி. இது குறிப்பிடக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, தேவர்களும் அசுரர்களும் வந்து மந்திர மலையை வந்து மத்தாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த பார்க்கடலை கடையிறதுக்கு. அதுக்கு கயிறு வேணும் இல்லைங்களா கடையிறதுக்கு. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிவபெருமானுடைய வாசுகி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாம்பை வந்து இவங்க வந்து கயிறாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் விஷ்ணு வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு தேவர்களுக்கு, நீங்கள் வந்து வால் பகுதியில் போய் நில்லுங்க, அசுரர்களை வந்து பாம்பினுடைய தலைப்பகுதிக்கு வந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு வழியாக அவங்க ரெண்டு பேருமே வந்து மாற்றி பார்க்கடலை வந்து கடையும் போது அதிகமான அழுத்தம் காரணமாக வாசுகி பாம்பு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒரு ஆழகால விஷத்தை வந்து வெளியில் வந்து கக்கியிருக்கு. ஸோ அந்த ஆழகால விஷம் வந்து ஒரு பிரபஞ்சத்தையே அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டது அப்படிங்கிறதுனால தேவர்களும் அசுரர்களும் வந்து சிவபெருமான் கிட்ட வந்து போய் உதவி கேட்டிருக்காங்க. ஸோ சிவபெருமான் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த ஆழகால விஷத்தை வந்து குடிச்சிருந்திருக்காரு. அவருடைய கழுத்து பகுதியில் வந்து அந்த ஆழகால விஷம் வரும்போது பார்வதி வந்து அந்த விஷத்தை வந்து தடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் உடல் வந்து அவருடைய கழுத்து பகுதி வந்து பார்த்திங்கன்னா நீல கலராக வந்து மாறியிருந்திருக்கு. மந்திர மலையை வந்து அவங்க மத்தா பயன்படுத்தும் போது வந்து அது வந்து ஆடாமல் அசையாமல் இருக்கிறதுக்கு
விஷ்ணு வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆமை வடிவத்தில் வந்து கூர்ம அவதாரம் வந்து அந்த இடத்துல வந்து எடுத்திருந்திருக்காரு. ஸோ இந்த அற்புதமான காட்சி வந்து பேங்காக்ல இருக்கக்கூடிய ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்ல அவ்வளோ அழகாக வந்து வடிவமைப்பு வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்ல வந்து இங்கே பாருங்க, நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன தண்ணி மாதிரி வந்து வந்துட்டு இருக்கு பாருங்க. ஆக்சுவலி வந்து இது வந்து தண்ணி கிடையாது. ஸோ இது வந்து தீர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த தீர்த்தத்தை தினமும் வந்து ஏர்போர்ட்ல வேலை செய்யக்கூடிய அனைத்து தாய்லாந்து மக்களுமே இந்த தீர்த்தத்தை வந்து எடுத்து அவங்க வந்து அவங்க தலையில் தெளிச்சுட்டு லைட்டாக குடிச்சிட்டு தான் வந்து அவங்களுடைய நாளவே வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பக்கத்தில் பாருங்கள் இந்த காட்சி வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து தாய்லாந்து உருவத்தில் எவ்வளோ அழகாக சிலை செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள் அவங்க வந்து தேவர்கள், இந்த பக்கம் வந்து அசுரர்கள் இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய முகமெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கொடூரமாக இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் ரொம்ப ஒரு சாந்தமான ஒரு முகம். ஏன் அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து தேவர்கள் அவங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இமிக்ரேஷன் செக் முடிச்சாச்சு. அது கூடவே வந்து நம்ம இந்த பார்க்கடலை கடையக்கூடிய அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடையக்கூடிய அந்த காட்சியும் வந்து நம்ம இப்போ பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து அழகாக வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃப்ளைட் ஏறக்கூடிய கேட்டு பகுதிக்கு வந்து போகிறோம். இந்த இங்கே ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கடைகள் எல்லாம் பாருங்கள், ஸோ ரொம்ப ஒரு லக்ஸரியாகவும் அவ்வளோ டீசென்ட் அண்ட் டிசிப்ளினாகவும் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஸோ இப்போ நம்ம நேரம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறோம். வாங்க உள்ளே போய் சாப்பிட்லாம். இப்போ நம்ம தாய்லாண்ட்லேருந்து வியட்நாம் வந்து கிளம்பிட்டோம். எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சுது. ஸோ வியட்நாம் வீசா வந்து நான் எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறது. ஸோ வியட்நாம் வீசா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஆன்லைனில் வந்து வியட்நாம் வெப்சைட்டில் வந்து வீசா வந்து டூரிஸ்ட் வீசா அப்ளை பண்ணலாம். 30 days வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த விசாவில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன சப்மிட் பண்ணணும் விசா அப்ளிகேஷனுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, விசா அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கணும். ஸோ அப் அண்ட் டவுன், அதாவது போகிறதுக்கும் வரதுக்கும் சேர்த்து வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். அது கூடவே வந்து உங்களுடைய ஹோட்டல் புக்கிங்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கணும். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நீங்கள் வியட்நாமில் எந்த இடத்துல வந்து உள்ளே போகிறீங்க, அதாவது வந்து என்ட்ரி பாயிண்ட் வந்து எது அப்படிங்கிறத வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி எக்ஸிட் பாயிண்ட் எது அப்படிங்கிறதையும் வந்து ரொம்ப வந்து பெர்ஃபெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இதை வந்து மென்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த விசா ப்ராசஸ் பண்ணீங்க அப்படின்னா $35 தான் வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2500 கிட்ட வரும் சார்ஜ். ஸோ பட் நான் வந்து இந்த ப்ராசஸ் எதுவுமே வந்து நான் பண்ணலை. ஸோ என்னுடைய நண்பர், ஸோ மிஸ்டர் சதீஷ், அதாவது என்னுடைய நண்பர் சதீஷ் தான் வந்து இதை வந்து அவர் வந்து பண்ணி கொடுத்தாரு எனக்கு. ஸோ அவர் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக வந்து பழக்கம், ரொம்ப ஒரு நெருங்கிய ஒரு நண்பர் அவர். ஸோ அந்த நண்பர் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் தான் இருக்கார். ஸோ அவருடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து மேலே கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அவர் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு, அதாவது டூரிஸ்ட் வந்து நம்ம வெளியில் போகிறதுக்கு வந்து எல்லா விதமான விசா எல்லா ப்ராசஸுமே வந்து பண்ணி கொடுக்குறாரு என்னுடைய நண்பர். ஸோ மிகவும் குறைந்த விலையில் தான் பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் ப்ளஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், அக்யூரேட்டாகவும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து அவங்களோட டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோலையும் கொடுக்குறேன், ப்ளஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா டூரிஸ்ட் விசாவுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்டில் வந்து நேராக வந்து ஃப்ளைட் கேட்டுக்கு வந்து போகிறோம். ஸோ கேட்டுக்கு போயிட்டு ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ளைட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நேராக வந்து தனாங் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனில் போய் நம்ம வந்து இறங்க போகிறோம். ஸோ தனாங்கில் வந்து இது வரைக்கும் நிறைய நம்மளுடைய நண்பர்கள் வந்து யாரும் போகலை அப்படிங்கிறது வந்து யூடியூப் வீடியோஸில் வந்து பார்த்தா தெரியுது. ஸோ நம்ம போய் கலக்கலக்குன்னு கலக்க போகிறோம். ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சது ஒரு விஷயம் வந்து இந்த முன்னாடி ஒன்று வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ அதாவது சுத்தம் பண்ணுறது, ஃப்ளோரை சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து மிஷின் ஆட்டோமேட்டிக்காகவே இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ நான் பக்கத்தில் நிற்கிறேன், அந்த மிஷின் வந்து எம்எல்ஏ இடிக்காமல் அதுவாகவே போயிடும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, திரும்பி வச்சு பாருங்கள். ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஃபெசிலிட்டி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. அவ்வளோ அழகாக வந்து ஒரு ரொபாட்டிக்காக வந்து ஒர்க் ஆகுது. இங்கே பாருங்கள், அங்கே பக்கத்தில் வந்து க்ளீன் பண்ணுறவங்க வராங்க. பட் இருந்தாலும் கூட இந்த மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோரை க்ளீன் பண்ணிட்டு யார் மேலேயுமே இடிக்காமல் சூப்பராக போய்கிட்டே இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து இதுவரைக்கும் நான் எந்த ஏர்போர்ட்லையுமே பார்த்ததில்லை. ஸோ நீங்கள் எங்கேயாவது ஏதாவது ஒரு ஏர்போர்ட்டில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஸோ எங்கே பார்த்தீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கே பாருங்கள், அது கரெக்டாக வந்து ஒரு யூடர்ன் வந்து போடுது பாருங்கள். ஸோ யூடர்ன் போட்டு கரெக்டாக அங்கேருந்து வந்து திரும்பி நேராக போயிட்டு அது ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்களா எப்படின்னு சொல்லி தெரியல. பட் யார் மேலேயுமே இடிக்காமல் அவ்வளோ அழகாக வந்து அது வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டே வருது. அது சிரிக்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வேறு ஒட்டி விட்டுருக்காங்க. அதுவுமே ரொம்ப ஒரு எக்ஸைட்டடாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. மேபி வந்து ரொம்ப ஒரு வளர்ந்து உயர்ந்த நாடுகளில் வந்து ஜப்பான் போல நாடுகளில் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் தாய்லாண்டில் வந்து இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். இங்கே பாருங்கள், க்ளீன் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. வா, ஓகே போயிட்டு வரேன் மாப்பிள்ள. ஓகே, இப்போ பாய். இப்போ நமக்கு வந்து வியட் ஜெட்டில் வந்து இப்போ ஷட்டில் பஸ் வந்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ நேராக வந்து இன்னொரு 30 minutes வந்து ஃப்ளைட் எடுக்க போகிறாங்க. இப்போ இங்கே வந்து ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்டில் இந்த ஷட்டில் பஸ்ஸில் வந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்து வியட் ஜெட் ஏரோப்ளைன் பக்கத்தில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ வாங்க இந்த ஷட்டில் பஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த ஷட்டில் பஸ்ஸில் வந்து மோஸ்ட்லி வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா,
மோஸ்ட்லி வந்து நிறைய ஏஷியன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ஏஷியன்ஸ் அப்படின்னா வந்து மற்ற ஏஷியன் நாடு, அதாவது வியட்நாமு, கம்போடியா, ஃபிலிப்பீன்ஸ், இந்தோனேஷியா, ஸோ அந்த மாதிரி நாட்டை சேர்ந்தவங்க தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்தியன்ஸ் வந்து யாருமே இல்லை, நான் ஒருத்தன் தான் இருக்கேன். முன்னாடி வந்து ஷட்டல் பஸ் வந்து நேராக இங்கே வந்து கரெக்டாக ஃப்ளைட்டுக்கு முன்னாடியே வந்து நம்மளை இறக்கி விட்டுருச்சு. அண்டு இப்போ கரெக்டாக வந்து இங்கே உள்ளேருந்து நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறி போக போகிறோம். இப்போ பாருங்கள் ஃப்ளைட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வியட் ஜெட் ஏர்லைன் பேர் வந்து அந்த எழுதிருக்காங்க பாருங்கள், vietjetair.com அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து தாய்லாண்டில் வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஒரு விமானம் தான். ஏன் அப்படின்னா இங்கே டொமஸ்டிக் ட்ராவலும் சரி இன்டர்நேஷ்னல் ட்ராவலும் சரி தாய்லாண்டில் வந்து ஒரு பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஏர்லைன் இது. ஸோ வாங்க வந்து மேலே ஏறி போகலாம் ஃப்ளைட்டில். செம்மையாக காற்று அடிக்கிறீங்க, இந்த இன்ஜின் இருக்கிறதுனால தான் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னு தெரியல, பயங்கரமாக காற்று அடிக்கிறது, நல்லா செம்மையாக இருக்குது. பாருங்கள் அந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏர்போர்ட் வியூ வந்து ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி வந்து தாய் ஏர்வேஸ் வந்து ஒன்று நிற்கிது. வா, ஒன்று பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு தாய் ஏர்வேஸ் வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள் தாய் ஏர்வேஸ். சரி வாங்க நம்ம மேலே ஏறி போகலாம். எல்லோரும் போயிட்டாங்க, நான் மட்டும்தான் கடைசி மேலே டாப்பில் போயிட்டு இந்த ஏரோப்ளானோடைய சைடு வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் அதை தொடர்ந்து அங்கே ஒரு ஃப்ளைட் வந்து வந்துட்டுருக்கு. இப்போ தான் குவைத் ஏர்வேஸ் வந்து வந்துட்டுருக்கு பாருங்கள். குவைத் ஏர்வேஸ் வந்து இப்போ தான் ஏர்போர்ட்டுக்குள்ளே வருது, இருக்க ஃபோக்கஸ் ஆக மாட்டேது. ஆ ஆயிடுச்சு. ஓகே வாங்க நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே போகலாம். ஓகே உள்ளே போகலாம் நம்ம. நம்மளுடைய சீட் நம்பர் வந்து 24B. ஸோ மக்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோவா ஃபுல்லுன்னு சொல்ல முடியாது, நிறைய சீட்டு காலியாக தான் இருக்குது. வியட்நாமுக்கு எல்லாம் கம்மியாக தான் போவாங்க போல். அதுவும் இல்லாமல் இது வந்து டைரக்ட் ஃப்ளைட்டு, எதுவும் கனெக்டிங் ஃப்ளைட் கூட கிடையாது. ஒருவேளை கனெக்டிங் ஃப்ளைட்டாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு இடத்துல ஆளுகளை வந்து நிறைய ஏற்றிட்டு போவோம். இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள், எல்லாம் ஏஷியன்ஸ் தான் இருக்காங்க. ஆசிய நாட்டை சேர்ந்த நண்பர்கள் தான் நிறையா இருக்காங்க. ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தான் வந்து ஃபாரினர்ஸ் வந்து இருக்காங்க. இது வந்து ஏரேஷியா மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள் சீட்லாம் பாருங்கள், அவ்வளோவா ஒரு பெரிய சைஸ்லாம் கிடையாது. ஏரேஷியா மாதிரி தான் இருக்குது, கப்பித்தனமாக தான் இருக்குது. ஏரேஷியா ஃப்ளைட்டுமே வந்து ரொம்ப சின்ன சீட்டு. பட் ஏர் இண்டியா வந்து நான் லாஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணப்போ சென்னை டு தாய்லாண்டு வந்து ட்ராவல் பண்ணப்போ வெறித்தனமாக இருந்துச்சு. ஹாய் மேன், ஹவ் ஆர் யூ? ஓ தேங்க்யூ வெரி மச், தாய்லாண்ட் நம்பர் ஒன். ஹவ் ஆர் யூ பிரதர்? குட். வேர் ஆர் யூ ஃப்ரம்? You from Germany? Okay, I have a lot of Germany friends. Yeah. In Thailand, I'm living there. Yeah, thank you. Okay, yeah. Nama undu 24B ku undu polam. Nama undu Vietnam ku undu vandutom. So Vietnam la ipo flight ku undu velila nama undu irangi porom. ஸோ வாங்க போகலாம். எல்லாருக்கும் நன்றி சொல்லி எல்லோரையும் வழி அனுப்புகிறாங்க. இப்போ வந்து நம்ம தனாங் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனில் வந்து வந்திருக்கோம். தனாங் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம் வியட்நாமில். அதாவது பனா ஹில்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹோட்டலில் வந்து நம்ம செக்இன் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஹோட்டலுக்கு பார்த்திங்கன்னா நிறையா ஹிஸ்ட்ரி எல்லாம் இருக்குது, நம்ம எல்லாத்தையுமே அங்கே போயிட்டு பேசலாம். நம்மளுடைய வியட்நாம் சீரியஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வெறித்தனமாக வந்து வியட்நாமில் வந்து நம்ம விளாக் எடுத்து பட்டைய கிளப்ப போகிறோம். ஸோ உங்களை அடுத்த ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பனா ஹில்ஸ் விளாகில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் நன்றிகள். இப்போ வியட்நாமில் வந்து நம்ம தனாங் அப்படிங்கிற அந்த ஒரு பிரம்மாண்டமான சிட்டிக்கு வந்து வந்தாச்சு. ஸோ வியட்நாம் டாக்ஸியில் வந்து இப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ ப்ரைஸு அண்டு டாக்ஸிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ டொயோட்டோவில் வந்து ஃபார்ச்சுனர் காருன்னு நினைக்கிறேன்.